உண்மை அதுதான். ஏன் பொண்ணுங்கள்ட்ட வந்து ஈஸியா பொண்ணுங்களை அழ வைக்கிறது என்னன்னா, நீ குண்டா இருக்கன்னு சொல்லிட்டா போதும், பொசுக்கு நடத்திவிடும். குண்டா பண்ணி குண்டாவா இருக்க, ஏன் ஒல்லியா இருக்கிறன் சொல்லு, நான் குண்டா இருக்கேன்னு என்ன சொல்ற இல்ல. ரெண்டு மாசம், மூணு மாசம், ஆறு மாசம் டைம் என்ன மாதிரி ஆயிக்காமு சொல்லு. ஒரு பயலால முடியாது, உண்மையிலே முடியாது. நீங்க நினைச்சா மாறலாம், உடம்பு சப்போர்ட் பண்ணும். உடம்பு போறது சாதாரண விஷயம் கிடையாது. அதனால நீங்க உங்களுடைய உருவத்தை நீங்க முதல்ல குறைச்சு மதிப்பிட்டுக்காதீங்க. அதனாலதான் தமிழ் அழகா சொன்னாங்க, உருவு கண்டு எல்லாமே வேண்டும்னு. ஒருத்தருடைய உருவத்தை பார்த்து அவங்க இப்படிதான் அப்படின்னு நீ சிரிச்சிடாதன்னாங்க. ஏன் டே, உருவம் வந்து பாக்குறதுக்கு தான், பழகுனாதான் தெரியும். கலரா இருந்தா பிடிக்கும் நம்ம சொல்றோம்ல. நான் சேனல்ல இப்ப ரீசெண்டா ஒரு ஷோல சொன்னேன், கலரா இருந்தா பிடிக்கும் தான். நம்ம மைண்ட் அப்படி ஆயிடுச்சு. நாம தான் வெள்ளக்காரனை பார்த்து ஆச்சரியப்படுறோம். எந்த வெள்ளக்காரன் நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுறானா? ஒரு ஒரு ஃபாரினர் நடந்து போட்ட விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட்ல, அங்க பாரடி வெள்ள வெளியே வராங்கடி, வெள்ளக்காரன் வெள்ள வெளியேறா வருவான், எப்படி வருவான், ஆனா வருவான். எல்லாரும் பாக்குறது, ரெண்டு ஃபாரினர் நடந்து வந்தா விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட்ல. ஆக்சுவலா யாரு ஃபாரினர்? அவனுக்கு நாம தான் ஃபாரினர், அவன் தான் நம்ம ஊருக்கு வந்திருக்கான். கரெக்டா? அவன் தானே அத்தனை பேரையும் பார்க்கணும், அவன் தானே அத்தனை பேரையும் பப்பரக்கான்னு பார்க்கணும். நம்ம ஊர்ல தான் பப்பரக்கான்னு பாத்துக்கிட்டு இருக்கான் அவனை. அவன் அப்புறம் எப்படி மதிப்பான் நம்மள? ஏங்க, அவன் நிலத்தை வைத்து ஒருவன் உங்களுடைய குணத்தையும் உங்களுடைய அறிவையும் மதிப்பிட்டால் அது எவ்வளவு பெரிய தவறு, யோசிச்சு பாருங்க. சொன்னாரு ஒரு லேடி பைலட் போய் இந்த வார் டைம்ல உக்ரைன்ல இருந்து பிளைட்ல கூட்டிட்டு வராங்கன்னு ஒரு பெண்மணி, எவ்வளவு பெரிய விஷயம். உட்கார்ந்துருக்கா நான் ஒரு ஆம்பளை பசங்க, ஓட்டுறது ஒரு லேடி, எவ்வளவு பெரிய விஷயம். அது அச்சீவ்மெண்ட். இதுல என்ன இருக்கு உருவ கேள்வி பண்றதுக்கு, இதுல என்ன இருக்கு நாம நம்ம இப்படி இருக்கோம் நினைச்சுக்கிறதுக்கு. ஹெல்த்தியா இருங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹெல்த்தியா இருக்கணும் அவ்வளவுதான், மத்தபடி எதுவுமே முக்கியம் கிடையாது. நீங்க ஒல்லியா இருக்கீங்க, குண்டா இருக்கீங்க, பிளெக்சிபிளா இருங்க, ஹெல்த்தியா இருங்க. ரொம்ப பெண்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா அது, ஹெல்த்தியா இருக்கிறதும் பிளெக்சிபிளா இருக்கிறதும். ஏன்னா உலகத்துல அத்தனை பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ண வேண்டிய நீங்க தான். வாழ்க்கை முழுக்க நீங்க எல்லாரையும் கடந்து கடந்து வந்துட்டே இருக்கணும். அதற்கு மிகப்பெரிய சக்தி வேணும், அதுக்கு நீங்க போராடி மட்டும்தான் ஆகணும். சந்தேகமே படாதீங்க, இது என்னால முடியுமா, இது என்னால சாதிக்க முடியுமா, இது என்னால பண்ணிட முடியுமான்னு சந்தேகங்களே வேணாம். ஷேக்ஸ்பியர் சொன்னாரு, மிகச்சிறந்த நாடகாசிரியர், மிகச்சிறந்த எழுத்தாளர், இன்றைக்கு இருக்கும் உலகமே கொண்டாடக்கூடிய மாபெரும் எழுத்தாளர் ஷேக்ஸ்பியர். ஷேக்ஸ்பியர் சொன்னதுல எனக்கு மிகவும் பிடித்த வாக்கியம் இதுதான், சந்தேகங்கள் நமது துரோகிகள். சந்தேகங்கள் நமது துரோகிகள். சந்தேகப்படாதீங்க. விழுப்புரம் பக்கத்தில் ஒரு சாதாரண கிராமத்தில் இருக்கேன், எங்கள் அம்மா அப்பா படித்ததே கிடையாது, தினக்கூலி, நூறு நாள் வேலை திட்டத்தில் போகிறாங்க. ஒரு நூறுரூவா தான் சம்பாதிக்கிறாங்க, இரநூறுவா தான் சம்பாதிக்கிறாங்க. அவங்களுக்கு வீட்டில் பிறந்திருக்கேன், வீட்டில் ஃபேன் கிடையாது, லைட்டு கிடையாது, இல்லை இருந்தால் அது ஒழுங்காக கிடையாது, நான் இருக்கிறது வீடு மாதிரியே இருக்காது. இவ்வளோ பிரச்சனை நடுவில் என்னால் ஜெயிக்க முடியுமா? முடியும். நீ நினைத்தால் மட்டும் நிச்சயம் முடியும். நம்புங்க. நான் அண்மையில் வந்து ஒரு சகோதரியுடைய ஸ்டோரி படிச்சுட்டு இருந்தேன். 1993 சைபீரியாவில் ஒரு ஆதரவற்றோர் இல்லத்திலேருந்து ஒருத்தங்களுக்கு கால் வருது. மிஸ்ஸஸ் லாங், திருமதி லாங் அவங்களோட பேர். ஒரு குழந்தை வந்து அந்த ஆதரவற்றோர் இல்லத்தில் வந்து நோயால் பாதிக்கப்பட்டிருக்கு, ஃபிபுலர் ஹெமிமீலியான்னு நினைக்கிறேன், சரியாக எனக்கு அது ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல. மூட்டுக்கு கீழே கால்கள் சிதைந்த நிலையில் அந்த குழந்தை இருக்குது. எல்லாரும் வராங்க, குழந்தைங்களை தத்தெடுத்துக்கிறாங்க, ஆனால் இந்த குழந்தை மட்டும் யாரும் தத்தெடுக்கல. ஏன்னா அது கால்கள் வந்து இனிமேல் கால் எடுத்தால் தான், வேறு வழியே கிடையாது. அதனால் யாருமே அதை வந்து தத்தெடுத்துட்டு போகிறதுக்கு தயாராக இல்லை. அந்த குழந்தையினுடைய உண்மையான தாயின் பெயர் நட்டாலியா, 18 தான் அந்த குழந்தை. அந்த பொண்ணு வந்து குழந்தை பெற்றுருச்சு ஃபாரின் கல்ச்சரில். அவங்க அப்பாவுக்கு 17 தான், 17 அம்மாவுக்கு 18. இந்த மாதிரி ஒரு உறவு சூழலில் பிறந்த குழந்தை தான் அந்த குழந்தை. இனிமேல் நம்ம எப்படி வளர்க்குறதுன்னு சொல்லி ஆதரவற்ற இல்லத்துக்கு போட்டாங்க. அந்த குழந்தைய உடல்நிலையே அப்படி இருக்கு, அதனால ஆதரவற்ற இல்லத்தில் கொடுத்துட்டாங்க. அந்த ஆதரவற்ற இல்லம் நடத்திய அந்த பெண்மணி வந்து இந்த மாதிரி சொன்னோன்னே, அந்த மிஸ்ஸஸ் லாங், திருமதி லாங் என்ன பண்றாங்க, பரவாயில்ல நான் வந்து அந்த குழந்தையை தத்தெடுத்துக்கிறேன்னு சொல்லி அமெரிக்காவிலேருந்து ரஷ்யாவுக்கு வந்து அந்த 13 குழந்தையை தத்தெடுத்துக்கிறாங்க. அந்த குழந்தை வந்து சில வருஷம் வெறும் ஆப்ரேஷனே நடந்துகிட்டே இருக்கு, வெறும் ஆப்ரேஷன் மட்டும் கால்களில் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. செயற்கை கால்கள் பொறுத்த முயற்சி பண்றாங்க. அந்த குழந்தை மனதளவில் ரொம்ப சோர்ந்து போயிருது, ரூம்குள்ள முடங்கியே இருக்கு, என்ன பண்றதுனே தெரியல. அந்த மனசுக்குள்ள
ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் வந்து அந்த குழந்தை மனசில் இருக்கு. நான் ஏன் கால்கள் இல்லாமல் பிறந்தேன், அந்த குழந்தைக்கு முதல் கேள்வி. நான் ஏன் தத்தெடுக்கப்பட்ட ஒரு பெற்றோர்கள்ட்ட போய் வளர்ந்துகிட்டு இருக்கேன், அந்த குழந்தைக்கு அடுத்த கேள்வி. நான் எப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நான் வந்து தெருவில் இறங்கி ஓடுவேன், எப்போ எல்லாரும் நான் ஓடுறத பார்த்தும் நான் வந்து குதிக்கிறத பார்த்தும் கைத்தட்டி சந்தோஷப்பட போகிறாங்க. இப்படி அடுக்கடுக்கான கேள்விகள் அந்த இளம் குழந்தை மனதில் பதிந்திருக்கிறது. ஒரு நாள் பாட்டி வீட்டுக்கு போகிறான், அவங்க அம்மா அப்பா எவ்வளவோ என்கரேஜ் பண்ணுறாங்க, தத்தெடுத்த தாய் தந்தையர் அந்த லாங் ஃபேமிலி வந்து எவ்வளவோ வந்து முயற்சி பண்ணுறாங்க வெளியில் கொண்டு வரத்துக்கு. அந்த குழந்தைக்கு வந்து மனசு வரலை, ரொம்ப முடங்கி போயிருக்கா. ஒரு நாள் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகிறப்ப வீட்டை ஒட்டி ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு, நீச்சல் குளம் இருக்கு, அதுக்குள்ளே குதிக்கிறா. குதித்த உடனே அவளுக்கு ஒரு பரவசம், நீந்த துவங்குறா, இன்னும் பரவசம், ஒரு கடல் கண்ணி மாதிரி நினச்சிக்கிறா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேலே வரா, அப்பா எனக்கு நீச்சல் ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறா. அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், வாடாச்சல்னு முறையான நீச்சல் பயிற்சி கொடுக்குறாங்க. நம்ம ஒலிம்பிக் தெரியும் எல்லாருக்குமே, மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு ஒலிம்பிக் இருக்கு, அது என்னன்னு தெரியுமா? பாராலிம்பிக். வெரி குட்மா. பாராலிம்பிக் போட்டிகள் இருக்குல்ல, அதுக்கு தயார்படுத்துறாங்க. ஜெசிகா, அந்த குழந்தையுடைய பெயர் ஜெசிகா. தத்தெடுத்த பேரண்ட்ஸ் வந்து லாங் ஃபேமிலி, அதனால அந்த குழந்தையோட பெயர் ஜெசிகா லாங். அந்த குழந்தை முறையான நீச்சல் பயிற்சி எடுத்து 2004 ஏதன்ஸ்ல நடந்த பாராலிம்பிக்ல 12 வயது, அந்த குழந்தைக்கு எவ்வளவு, வெறும் 12 வயசு, 3 தங்க பதக்கங்களை அமெரிக்காவின் சார்பாக அள்ளி வருகிறார் ஜெசிகா லாங். 2008 பெய்ஜிங்கில் நடந்ததுல 4 தங்கம் 1 வெள்ளி 1 வெண்கலம், 2016 ரியோ ஒலிம்பிக்ல 1 தங்கம் 3 வெள்ளி 1 வெண்கலம், 2021 டோக்கியோல இப்ப 3 தங்கம் 2 வெள்ளி 1 வெண்கலம். ஜெசிகா லாங், யோசிச்சு பாருங்க, கால்கள் இல்லாமல் பிறந்த ஒரு குழந்தை, பெற்றோர்கள் யாரென்றே தெரியாத ஒரு குழந்தை, ஆனா அந்த குழந்தைக்கு முடியும் நம்பிக்கை இருந்துச்சு. தனக்கான களம் எதுன்னு தேடிட்டே இருந்தா, ஒரு நீச்சல் குளத்துக்குள்ள குதிச்சோன கடல் கண்ணி மாதிரி உணர்ந்தாள், நான் நீந்துவதற்காக பிறந்தவள், நீந்துவதன் மூலமாக இந்த உலகம் என்னை அடையாளம் கண்டுகொள்ளும், யாரெல்லாம் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் அடித்து கூட உன்னால் மேலே வர முடியாது என்று சொன்னார்களோ, எதிர்நீச்சல் அடித்துதான் நான் வாழ்க்கையில் மேலே வருவேன் என்று நிரூபித்து காட்டியவள் ஜெசிகா லாங். அவ்வளவுதான் சொல்ல வாழ்க்கை, யார் என்ன வேணா சொல்லலாம், நாம நினைச்சா நம்மளால சாதிக்க முடியும். மேடை ஏறி உன்னால பேச முடியாது, உன்னால 10 நிமிஷம் தொடர்ச்சியா பேச முடியாது, உனக்கு காமெடியே வராது, நீ எல்லாம் என் மேடைக்கு பேச வந்தது, மேடையில என்னை உட்கார வச்சுட்டே கேள்வி கேட்டவர்கள் 1000, கேள்வி கேட்டவர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு பார்வையாளர்களாக இருக்கிறார்கள், நான் தொலைக்காட்சி நிகழ்ச்சி பண்ணுகிற தொகுப்பாளராக இருக்கிறேன். விமர்சனத்தை காதலியே வாங்கிக்காதீங்க, ஓகேவா? உங்க அம்மா அப்பா கூட விமர்சனம் பண்ணலாம், படிச்சு என்னத்தை கிழிக்க போறேன்னு அம்மா அப்பாட்ட பணிவா சொல்லுங்க, அம்மா அப்பா நான் நிறைய கழிப்பமா நீங்க பாருங்கன்னு சொல்லுங்க. புரியுதா? அவங்கள குறை சொல்லாதீங்க, ஏன்னா அவங்க வளர்ந்த விதம் அப்படி, அவங்க வாழ்க்கையை பார்க்கிற விதம் அப்படி. என்னடா படிப்பு படிப்பின் போதே காலகாலத்தில் கல்யாணம் பண்ணாதோ, கல்யாணம் பண்ணாமே வாழ்ந்துருமோ அப்படின்னு நிறைய கேள்விகள் அவங்க அவங்களுடைய ஓடிட்டே இருக்கும், மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். அதுக்கெல்லாம் நீங்க பொறுமையா தான் பதில் சொல்லணும், நீங்க உழைச்சாதான் நீங்க முன்னேற முடியும். புரியுதா? நீங்க வேற எதை பத்தி யோசிக்காதீங்க, முதல்ல நீங்க பிரேக் பண்ண வேண்டியது என்ன? முதல்ல என்ன விஷயத்தை பத்தி பேசினேன்? ஃபர்ஸ்ட் என்னமா பேசினேன்? அழகு. அழகு பத்திய சிந்தனை இனிமேல் இருக்கவே கூடாது. அழகுனா என்னது? எவ்வளவு சவால்களுக்கு நடுவிலும் வாழ்க்கையை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீர்களோ அதுதான் உங்களுடைய அழகு, முதல் விஷயம். ஓகேவா? இரண்டாவது விஷயம் என்ன? ரெண்டாவது விஷயம் என்னமா பேசுன? போன். வெரி குட். போன். போன் எதுக்கு பயன்படுத்தணுமோ அதுக்கு பயன்படுத்துங்க. சொறி சிறங்கு வந்த மாதிரி எடுத்து எடுத்து மெசேஜை பார்க்கறது, வந்த மெசேஜையே மறுபடியும் பார்க்கறது, எடுத்த போட்டோவை உட்காந்து டெலீட் பண்றது, இல்லை எடுத்த போட்டோவை ஒரு ஆப்புக்குள்ள போட்டு கரெக்ட் பண்றது. நீங்க ஆமா, நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதாமா ஒவ்வொரு ஆப்பா அவன் லான்ச் பண்ணி உங்க டேட்டாவெல்லாம் எடுத்துக்கிட்டே இருக்கான். அவன் எதுக்கு? நம்ம அந்த உலகம் இனிமேல் அழகை நோக்கிதான் பயணிக்கணும்னு தெரியும், அதுக்காக தான் பல விஷயங்கள் பண்றான். ஒரு உலக அழகியா இந்திய நாட்டை சேர்ந்த ஒரு அழகி வந்தா, இல்ல ஒரு பிரபஞ்ச அழகியா இந்திய நாட்டை சேர்ந்த ஒரு அழகி வந்தா, அதுக்கு பின்னாடி 1000000 கோடி மார்க்கெட் இருக்குன்னு அர்த்தம்.
அது நமக்கெல்லாம் புரியாது. அது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் உங்களுக்கு அது பெரிய உலக அரசியல் புரியுதா உங்களுக்கு? அவங்களை வச்சு ஒரு பிராண்டிங் லான்ச் பண்ணுவான், உடனே நீங்க போய் வாங்குவீங்க. ஆகா ஆறு வாரத்தில் சிக்கப்படுதும்மா. நம்ம எல்லாம் 60 வயசா போடுறோம், ஒரு பய மாறல. எங்க 6 வாரத்தில் சிகப்பழகு? வரவே வராது. எதுக்கு வரணும்? ஏங்க நாம எப்படி அப்படியே இருந்துட்டு போறோமே, நமக்கு என்ன எதுக்கு சிகப்பழகு தேவை? வெயில போறீங்களா? ஆகா வெயில் உங்களை தாக்கும், இதை போடுங்கிறான். வெயில போகலையா? வெயில போகாம வீட்டு விட்டமின் டி குறைபாடு, இந்த பவுடரை சாப்பிடுங்கிறான். எவ்வளவு முட்டாளாக்குறான். நம்ம ரெண்டையும் பார்த்து கைத்துறோம். வா, நம்ம வீட்டுல ரெண்டுமே இருக்கு, அந்த அழகு கிரீம் இருக்கு, அந்த விட்டமின் டி பவுடரும் இருக்கு. அருமையான குடும்பம். இந்தியாவை தேர்ந்தெடுத்து முட்டாளாக்குறானுங்க. ரைட், இவனுக்கு தான் உலகத்துல பெஸ்ட் முட்டாள்கள். போங்க மார்க்கெட் பண்ணு, ரெண்டையும் வாங்கி ஒரே வீட்டில் வச்சு ரெண்டுமே பார்ப்பான். அப்படின்னா அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம ஆளுங்க பண்றாங்க, பண்ணவே பண்ணாதுங்க. போன் எதுக்கு உங்களுக்கு? என்ன பர்பஸ்க்காக உங்க கையில கைபேசி இருக்கோ அந்த பர்பஸ் மட்டும் சால்வ் ஆனா போதும். அதை தாண்டி எந்த விஷயமும் தேவையே கிடையாது. 4வது, உங்கள் மீது அக்கறை காண்பிக்கிற மாதிரி 3வது நபர் உள்ளே வந்தால், உன் மீதான அக்கறைக்கு நன்றி, எனக்கு அக்கறை காண்பிக்க என் வீட்டில் 2 தெய்வங்கள் இருக்கிறது, அவர்களை தாண்டி இந்த உலகத்தில் எனக்கு வேறு யாரும் தேவையில்லை என்று சொல்லுகிற பக்குவம் உங்களுக்கு வேண்டும். இது 4வது விஷயம். 5வது விஷயம், ஜெசிகா லாங்க் நான் சொன்ன மாதிரி, என்ன நடந்தாலும் வாழ்க்கையில நாம ஜெயிச்சிருவோம், நீங்க நம்பணும். புரியுதா சொல்லும்? என்ன நடந்தாலும் வாழ்க்கையில நம்ம ஜெயிச்செல்லாம் நம்பணும். படிக்கணுங்கன்னு நீங்க மார்க் எடுக்க படிக்கணும், டிஸ்டிங்ஷன்ல வரணும், கேம்பஸ் சீட்ல செலக்ட் ஆக படிக்கணும், கிடையவே கிடையாது. வாழ்க்கையை எதிர்கொள்ளணும்னா நீங்க படிக்கணும். நீங்க வெறும் சப்ஜெக்ட் ஒரு பிஎஸ்சி மேக்ஸ் வந்து தமிழ் லிட்ரேச்சரு இல்ல நர்சிங் இல்ல பிஎட் என்ன வேணா படிங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. தினமும் நியூஸ் பேப்பர் படிங்க, டெய்லி நியூஸ் பேப்பர் படிங்க. ஒரு சகோதரனா என்னுடைய வேண்டுகோள் இது. ஒரு ஆங்கில நாளிதழையும் ஒரு தமிழ் நாளிதழையும் தினசரி படிக்கிற பழக்கத்தை உருவாக்கிக்கீங்க. உங்களை சுத்தி நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியணும். ஓகேவா? அண்ணன் அண்ணன் சொல்றீங்களே, அண்ணன் அண்ணன்னு பழகி ஒருத்தன் ஏமாத்திருக்கானே, 30 நாள் 20 நாள் நியூஸ் பேப்பர்ல அந்த நியூஸ் தான் வருது. அப்ப நம்ம கூட பழகிற இவனு இப்படிதான் இருப்பானோங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரும், ஒரு அலர்ட் உங்களுக்குள்ள கிரியேட் பண்ணும். புரியுதா? இன்னைக்கு வரைக்கும் குட் அச்சது பேட் அச்சதுன்னு தெரியாத பெண்கள் 1000 இங்க இருக்கிறார்கள். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் 98% அவர்களுக்கு தெரிந்தவர்களின் மூலமாகவே நிகழ்த்தப்படுகிறது. மறந்துடாதீங்க. புதுசா ஒருத்தன் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் பண்றது இல்ல, உங்களுக்கு தெரிஞ்சவன் தான் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் பண்றான். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க பேப்பர் படிக்கணும், நியூஸ் பேப்பர் படிக்கணும், நிறைய புத்தகங்கள் வாசிக்கணும். புக் ஃபேர் போடுறாங்களா சென்னை போடுறாங்களா? நான் சாத்த சொல்றேன் சார், அடுத்த புக் ஃபேர் போடுறப்ப நல்ல படிக்கிற ஆர்வம் இருக்கிற பெண்கள் நம்ம குழந்தைங்களை புக் ஃபேருக்கு அழைச்சிட்டு வாங்க சார். நான் ரெக்வஸ்ட் சொல்றேன், ரெக்வஸ்ட் நான் செந்தில்குமார் சார் நான் வச்சிருக்கேன். ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகேவா? செலக்டடா எனக்கு படிக்கிறதுல ஆர்வம் இருக்குன்னு உங்க ப்ரொஃபஸர் ஒத்துக்கணும். அன்னைக்கு மெட்ராஸை சுத்தி பார்க்க போறோம் டப்புனு ஒரு பார்த்தா எனக்கும் ஆர்வம் இருக்குமே சப்பன்னு வந்தேன் மண்டலே கூட்டுவேன் நானே. புரியுதா? அவங்களுக்கு தெரியும், லிஸ்ட் எடுப்பாங்க. நீங்க எல்லாம் வாங்க, அன்று ஒரு நாள் உங்களோட ஃபுல்லா நான் இருக்கேன். நான் உங்களுக்கு நல்ல புத்தகங்கள் பரிந்துரை பண்றேன், எடுத்து படிங்க. படிக்க படிக்கதாமா மாறும். நல்லா படிச்சு 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 மட்டும்தான் நான் மேல வந்தேன். மிக சாதாரணமான குடும்பம்மா, மிக மிக சாதாரண குடும்பம்மா. ஆனா படிப்பு மட்டும்தான் என்னுடைய தலையெழுத்தை மாத்தும், என் பரம்பரையினுடைய தலையெழுத்தை மாத்துங்கிறதுல நானும் எங்க அண்ணனும் உறுதியா இருந்தோம். படிச்சுக்கிட்டே இருப்போம்மா. எனக்கு படிக்கிறது அவ்வளவு பிடிக்கும். எனக்கு படிக்கிறதான் போதையே, எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, எனக்கு படிக்கிறதான் போதை. நான் இவ்வளவு அனுபவிச்சு சொல்றேன்ல, அது உங்களால உணர முடியாது. ஆனா படிச்சீங்கன்னா மட்டும்தான் அது தெரியும். மகாத்மா காந்தி ரெண்டு போய் 1 கோடி ரூபாய் உங்களுக்கு கொடுத்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா நான் ஒரு நூலகம் கட்டுவேன். அதாவது அணுகுண்டு ஒரு முறைதான் வெடிக்கும், புத்தகம் மட்டும் தான் திறக்கும் பொழுதெல்லாம் வெடிக்கும். அவ்வளவு பெரிய வார்த்தை சக்தி இருக்க ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும். படிங்க, நிறைய படிங்க, உலகத்தை தெரிஞ்சுங்க, நிறைய யோசிங்க. இங்க இங்க வந்து ஃபேஷன் ஷோ எல்லாம் பண்ணீங்களே, என்ன ஆட்டிடியூட் சில பெண்களுக்கு? எனக்கு நீங்க நீங்க நல்லா அழகா வந்தவங்களை பார்த்து கை தட்டி இருப்பீங்க, ஏய் நல்லா ட்ரெஸ் பண்ணுங்களை பார்த்து. ஆனா ரொம்ப சாதாரணமா சில பெண்கள் வந்தாங்க, அவங்களால என்ன பெஸ்டா பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு வந்தாங்க. நான் அவங்கள ரொம்ப ரசிச்சேன். ஏன் தெரியுமா? அந்த நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கையில் நம்மை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்லும். என்ன காலேஜில் படிக்கிறீங்களோ அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. உங்க ப்ரொஃபஸர்ஸ்க்கு மரியாதை கொடுங்க, லெக்சரர்ஸ்க்கு. நான் ஒன்று சொல்லவா, ஆசிரியர்களை பழித்து பேசிய எந்த மாணவனும் வாழ்க்கையில் சாதித்ததாய் வரலாறு இல்லை. இன்னைக்கு என்னுடைய HOD சிவச்சந்திரன் ஐயா
ஐயா வந்து கோயிலுக்கு போறப்ப செருப்பை கழட்டி விட்டார்னா முதல்ல போய் எடுக்கிற ஆள் நான் தான் இருப்பேன் டோக்கன் போடுறதுக்கு. பதறுவார் ஐயா, மகேஷ் மகேஷ் வேண்டாம் பாம்பார், ஐயா செருப்பு மாதிரி நான் இருந்தேன், இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆளா வந்திருக்கேன்னா அதுக்கு நீங்க போட்ட தமிழ் பிச்சை மட்டும்தான் காரணம்ட்டு முதல்ல ஓடி போய் செருப்பு எடுக்கிற ஆளா நான் தான் இருப்பேன். ஆசிரியருக்கு மரியாதை கொடுங்க. முக்கியமான ஒரு விஷயம், அம்மா அப்பாட்ட என்ன நடந்தாலும் சொல்லுங்க. அப்பா ஃப்ரெண்ட்லி, ரெண்டு எப்பயுமே ரெண்டு பேரும் கொஞ்ச மாட்டாங்க நம்ம வீட்டில். ஒரு கேரக்டர் முறைச்சிக்கிட்டே இருக்கும், ஒரு கேரக்டர் அணைச்சிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? எந்த கேரக்டர் அணைச்சிக்கிட்டே இருக்கும் அந்த கேரக்டர் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. நீங்கள் எல்லாத்தையும் சொல்கிற ஆளாக இருந்தாவே நீங்கள் எதுவுமே தப்பு பண்ண மாட்டீங்க. கரெக்டாமா? கரெக்டு தானே? இனி ஆனால் நீங்கள் வந்தார், மகேசனை வந்தார், பேசினார், ஜாலியாக இருந்ததுப்பா, அப்பா செம்மையாக ட்ராமா பண்ணாங்கப்பா, சூப்பராக டான்ஸ் ஆனாங்கப்பா, செம ஜாலியாக இருந்தது அம்மா, செம இப்படி சொல்லலாம். அப்பா இன்னைக்கு விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட் போனப்பா, ரெண்டு பையனை பார்த்தோம்பா, அவனை என்ன பார்த்தான்பா, நாங்கள் ரெண்டு ஜாலியாக அரை நேரம் பேசணும்பா, சொல்லுவியா? சொல்ல முடியாதுல்ல? ஏன் சொல்ல முடியாது? தப்புன்னு தெரியுதுல்ல? அப்போ அம்மா அப்பாட்ட சொல்லக்கூடிய விஷயங்களை நீ வாழ்க்கையில் முழுக்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா தப்பே பண்ண மாட்டேன்னு தானே அர்த்தம். ஜாலியாக இருக்கலாம் லைஃப்பில். அம்மா ஒன்னொன்று சொல்லுவாம்மா, தப்பு பண்ணாமல் இருந்தால் அது ஒரு கெத்துமா. அவர் முந்திக்கிட்டார். தம்பி உடம்பு சரியாப்பான, இதை கேட்க தான் வந்தியா, நானாக தான் வளரிருப்பேனா அப்படின்னு வடிவேல் சார் சொல்கிற மாதிரி அன்னைக்கு யோசித்தேன். விட்டு எழுதுறது ஒரு கஷ்டம், நுணுக்கி 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 சின்ன சின்னதாக எழுதணும், அதை எடுத்து வச்சு அதை பார்த்து எழுதுறது இவ்வளோ மெனக்கெடுறதுக்கு படிச்சிடலாமேனு யோசித்தேன். அன்னிலேருந்து படிக்க ஆரம்பித்தேன். அவ்வளோதான், ரிவர்ஸ் சைக்காலஜி கண்ணே. நம்ம செய்கிறோம்ல, தலைகளாக யோசிச்சு பார்த்தா தெரிஞ்சிடும். ஜாலியாக இருந்தது, அவ்வளோதான். எதுக்கு இவ்வளோது? நான் பாட்டு போகிறோம், உட்காடுறோம், எழுதுறோம், வேலை முடிஞ்சது வந்துட்டே இருக்கோம்ல. இப்ப நீ படிக்கலன்னு என்ன பண்ணுவ? நிறைய எழுதுவ, எக்ஸாம்ல படிச்சவன் அளவா எழுதுறான், படிக்காதவன் தான் அடிஷனல் சீட்டாவும் வாங்குறான். அந்த சூப்பர் வந்த எக்ஸாம்ல இருக்கு சூப்பர்வைசருக்கு என்ன, புக்கே 50 பக்கம் தான், இவன் 60 பக்கம் எழுதிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு திருத்தர் தெரியும் போயிட்டே இருக்கு. சில பேர்லாம் எக்ஸாம் பேப்பர் தூக்கணும் 1/2 கிலோ இருக்கு. அந்த பொண்ணு என்ன சொல்லுது, அண்ணன் ஒரு பக்கத்துக்கு 1.5 மார்க் போட மாட்டாங்களே. அது பக்கம் நிறைய எழுதுறது, 5 வரி தான் எழுதுறது. உங்க அப்பா வீட்டு சொத்து, இங்க ஒரு வரி, இங்க ஒரு வரி, இங்க ஒரு வரி. சில சில குசும பிடிச்சாலுங்க, பாதி பேர் இருப்பாங்க. சோம்பேறித்தனம் கற்றை வரைய ஒரு கேள்விமா, 10 மார்க் கேள்வி. ஒரு பையன் எழுதியிருக்கான், 4 பக்கத்தை சும்மா விட்டுவிட்டு 5வது பக்கத்தோட கடைசியில் எழுதியிருக்கான், இதுதான் சோம்பேறித்தனம். அந்த மாதிரி வேலை நாம் பண்ணுவோம். அப்போ ரொம்ப டெக்கரேஷன் பண்ணியிருந்தா அந்த பேப்பரில் விஷயம் இல்லைன்னு அர்த்தம். ஸ்கெட்ச் பெண்ணில் கல 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 கல, அப்புறம் ஸ்கேல் வச்சு கர் 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 பாக்ஸ், அதெல்லாம் பார்த்தா தெரிஞ்சிடும் தம்பிகிட்ட விஷயம் இல்லை, தங்கச்சிட்ட விஷயம் இல்லை, எது ஏதோ மேஜிக் பண்ணியிருக்கு அப்படின்னு. ஆனால் அந்த எக்ஸாம் அல்ல, எனக்கு உலகத்திலே யார் தெரியுமா ரொம்ப பாவம், நம்ம நண்பன், நம்ம தோழி, உங்களை சொல்கிறேன், என் ஃப்ரெண்டு படிச்சுட்டு வரமாட்டான்னு நினைச்சு இவ படிச்சுட்டு வரமாட்டான். வெளியில அப்படிதான் பேசும் இந்த பொம்பளை பிள்ளைங்க. பசங்களாம் சொல்லிடுவேன், மச்சாங்க பேடா 7 சாப்டர் படிச்சிருக்கேன், 3 சாப்டர் படிக்கல, நீயே நான் எதுவுமே படிக்க வேற எல்லாம் வேற பார்த்து முடிஞ்சது. பொண்ணுங்க அப்படி இல்லை, ஒண்ணுமே படிக்கலடி, ஒண்ணுமே படி, ரொம்ப டஃப்டி, எப்படி சி, நம்மளாம் முன்னாடியே படிச்சிருக்கணும்டி, என்னதான் பண்ண போறனோ தெரியலடி, இவ்வளவு ஆத்தரால அவ தான் எழுதிடுவா கரெக்டா, அவ படிச்சுட்டு வரல அப்படின்னு ஒரு அல்ப சந்தோஷத்தில் நாம போவோம். அவ பேப்பரை வாங்கி எழுதினே இருப்பா, எக்ஸாம் ஹால்ல எல்லாரும் பிஸியா இருப்பான், அத்தனை பொண்ணுங்களும் எக்ஸாம் ஹால்ல பிஸியா இருக்கும். அந்த அனாத குழந்தை மட்டும்
ஏசாவால தனி அவளும் எழுதுறா இவளும் எழுதுறா இப்ப பக்கத்துல பாப்பா எழுதிட்டே இருப்பாள்ல அப்ப அவ பேசுறது மைண்ட்ல வரும் படிக்கவே இல்லடி என்ன பண்றதுனே தெரியல ஏண்டி அந்த பேச்சு அதனாலதான் சொல்றேன் எவ்வளவு பெரிய நண்பனாக இருந்தாலும் உங்களை காப்பாற்ற முடியாது உங்களை காப்பாற்றிக் கொள்ள உங்களால் மட்டும்தான் முடியும் அதனால சூப்பரா படிங்க சந்தோஷமா இருங்க வாழ போறது வந்து ஒரே ஒரு வாழ்க்கை நேரம் மிக மிக முக்கியம் இந்த டைம் இருக்கேமா ஒரு மேஜிக்மா டைம் வந்து எப்படி டைம் மேஜிக்னு சொல்லுங்க நீங்க காத்திருக்கிறப்ப மெதுவா நகரும் ஃப்ரெண்டுக்காக காத்திருக்கீங்க வரல ஃப்ரெண்டு அஞ்சு நிமிஷம் தான் இருக்கும் கர்ச்சிப்பு உதறி மோதிரத்தை உதறி வளையலை உதறி ஆயிரம் உச்சு கொட்டி எல்லாம் காத்திருக்கிறப்ப மெதுவா போகும் தாமதமாகும் பொழுது லேட்டாகிறப்ப வேகமா போகும் கரெக்டா பஸ்ஸுக்கு போய் பிடிக்கணும் போனோம் அதுக்குள்ளே 9 ஆயிருச்சா அதுக்குள்ளே 9 10 ஆயிருச்சா வேகமா போகும் மகிழ்ச்சியில போறதே தெரியாது ஹாப்பியா இருந்தீங்கன்னா டைம் போறதே தெரியாது ஏய் என்னடி அதுக்குள்ள 2 hours ஆயிடுச்சா ஆமாண்டி 2 hours என்ன பண்ணுவோம் வெட்டியா பேசணும்டி ஜாலியா இருந்தது தெரியாது மகிழ்ச்சியில உங்களுக்கு போறதே தெரியாது சோகத்துல நகரவே நகராது கரெக்டா மனம் நேரம் என்பது மனதை பொறுத்தது மனம் என்பது உங்களுடைய சிந்தனைகளை பொறுத்தது சிந்தனைகள் என்பது நீங்கள் சொல்லுகிற எண்ணுகிற செய்கிற விஷயங்களை பொறுத்தது அதனால நல்ல மனசோட இருங்க நல்ல சிந்தனைகளோட இருங்க வாழ போறது ஒரே ஒரு வாழ்க்கை வாழ்வது ஒரு முறை இனி வாழ்த்தட்டும் இனி வருகிற தலைமுறை நம்முடைய பிறப்பு தரித்திரமாக இருந்தாலும் இறப்பு சரித்திரமாக இருக்கட்டும் நாளைய வரலாறு நம் பெயர் பேசட்டும் நாம் வெற்றி பெறவில்லை என்றால் உலகத்தில் யாராலும் வெற்றி பெற முடியாது வாருங்கள் அன்பு சகோதரிகளே வரலாற்றில் இடம் பிடிப்போம் வாய்ப்பிற்கு நன்றி வணக்கம்